வேலப்பாளையத்தில் தொழிற்திறன் மேம்பாட்டு கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நெல்லை ஐக்கிய நல கூட்டமைப்பு மற்றும் அல்மதினா எஜுகேஷனல் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் இணைந்து நடத்திய தொழில்திறன் மேம்பாட்டு கலந்தாய்வுக் கூட்டம் மேலப்பாளையத்தில் உள்ள அல்மதினா பப்ளிக் பள்ளியில் வைத்து நடைபெற்றது. அல்மதினா பப்ளிக் பள்ளி தலைவர் அல்ஹஜ் சையத் அகமது கபீர் தலைமை தாங்கினார். ஷேக் அப்துல்லா, நவாஸ் கான், முகமது ஹனீப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பள்ளியின் செயலாளர் சையத் அகமது அறிமுக உரையாற்றினார். ஐக்கிய நல கூட்டமைப்பு பொது மேலாளர் முகமது ஃபரூக் விளக்க உரையாற்றினார். பள்ளியின் பொருளாளர் காதர் முகைது நன்றி உரையாற்றினார். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று தொழிலாளர்களுக்கு, தொழில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பல்வேறு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மற்றும் ஆய்வு செய்யப்பட்ட விஷயங்களை இங்கே கலந்துரையாடல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், சென்னையிலிருந்து இதற்காக ஜிஎம்இசியுடைய ஃபவுண்டர் ட்ரஸ்டி அல்ஹாஜ் ஃபாரூக் ஹஜார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த துறையிலே பல முறை ஏற்கனவே ஹுண்டாய் கார் கம்பெனியில் வேலை பார்த்து அவர்கள் அதிலிருந்து ஓய்வு பெற்றதுனாலே அந்த அனுபவங்கள் மற்றும் அன்வோ உடைய ஜென்ரல் மேனேஜராக இருந்து ஜிஎம்மாக இருந்து சென்னை தலைமையிடமாக கொண்டு பல்வேறு உதவி திட்டங்கள் சமுதாயத்திற்கு, குறிப்பாக நலிவடைந்த மக்களுக்கு பல்வேறு உதவி திட்டங்களை செய்து வருகின்ற இந்த அன்வோ எல்லா தர மக்களுக்கும் எல்லா வகையான உதவி, மெடிக்கல் உதவி, மருத்துவ உதவி, கல்வி உதவி, அதேபோல் அவசர உதவிகள், இது போன்ற உதவிகள் எல்லா சமுதாயத்துக்கும், முஸ்லீம் மட்டுமல்லாமல் அனைத்து சமுதாய மக்களுக்கும் கல்வி உதவி, மருத்துவ உதவி செய்து வருகின்றது. அந்த அன்போவிலே இது மாதிரி வியாபாரிகளுக்கும் இப்படி ஒரு வழிகாட்டுதல் வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்முடைய அந்த மேனேஜர், ஜெனரல் மேனேஜர் மற்றும் ட்ரஸ்டி ஃபாரூக் ஹஜார் அவர்கள் அவர்களுடைய அனுபவத்தையும் ஆராய்ச்சி அந்த ரிசர்ச் இதையும் பகிர்ந்து வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் இன்று அல்மதினா ஸ்கூலில் இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மேலப்பாளையத்திலே நேற்றைய தினம் இங்கே ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸ்லிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து கலந்து சிறப்புரையாற்றி பரிசை வழங்கினார்கள். தொடர்ச்சியாக அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததினாலே இங்கு நாம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அல்லாவுடைய கிருபையில் நம்முடைய அன்னை ஹஜரா பிரசிடெண்ட் இன்ஜினியர் ஹாஜி சேதாம் சார் அவர்கள் மற்றும் ஹாஜி எம்கேஎம் கபீர் ஹஜார் அவர்கள் மற்றும் நவாஸ் கான் ஹஜார் அவர்கள், இது போன்ற ஏகேவி ஷேக் அப்துல்லா ஹஜார் அவர்கள், ஜோதிமான் அப்துல்லா சம்சுதீன் ஹஜார் அவர்கள், இது போன்ற தொழிலாளர்களும் இதிலே கலந்து கொண்டு இந்த ஸ்கூலிலே நேற்று நடந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி இப்போ சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அல்ஹம்துலில்லாஹ். இதை வாழ்த்தி நாம் நல்ல முறையிலே நடைபெறுவதற்கு இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். தரணி டிவியில் உள்ளூர் செய்திகளோடு உலா வருகிறது தரணி உலா. உங்கள் தரணி டிவியில் தினமும் காலை 7 மணி, இரவு 7 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு காண தவறாதீர்கள். தரணி உலா, தரணியோடு இணைந்திருங்கள். தாமிரபரணி ஓடும் சீமையின் தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள்.